ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற தெலுங்கு படமான தசரா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கோம். படம் வந்து பார்த்தீங்கன்னா கதை ஆரம்பித்த விதம் வந்து ரொம்பவே ப்ராமிசிங்காக இருந்துச்சு. பட் போக போக ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அண்ட் இன்டர்வல் ரீச் ஆகிற சீன்லேருந்து இன்டர்வல் வரைக்குமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் இவங்க எடுத்துக்கிட்ட கதைக்கும் செகண்ட் ஹாஃபில் இவங்க சொன்ன இன்னொரு கதைக்கும் சம்மந்தமே இல்லை. ஏதோ ஒரு கதை எடுத்துக்கிட்டு அதை எப்படியோ கொண்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் படத்தோட கடைசி அரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாகவே வந்து ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான். அண்ட் இந்த படத்தோட ஸ்ட்ரென்த்னு என்னென்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாக இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படம்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சந்தோஷ் நாராயணன் அவரோட பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே நல்லா கேட்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சத்யன் சூரியன் அவரோட சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நானி அண்டு கீர்த்தி சுரேஷ் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்காக படத்தை வந்து ஒரு டைம் பார்க்கலாம். மற்றபடி படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு படம். தேங்க்யூ.